ஹாய், வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் நான் செஞ்ச மூணு வகையான பூஜையை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய மார்னிங் பார்த்தீங்கன்னா 3:30 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால வந்து பாபாவுக்கு எப்போவுமே அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவேன். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவேன். அதே மாதிரி இன்றைக்கி வியாழக்கிழமை குபேரருக்கு ரொம்பவே விசேஷமான நாள் அப்படின்றதுனால இன்றைக்கி குபேர பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு வாசலில் மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து நான் வந்து வாசலை நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம் வந்து போட ஆரம்பித்தேன். நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு குபேர பூஜை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது அப்படின்றதுனால முதல்ல வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கை வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ளே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாமிக்கு வாசலில் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமிக்கு வந்து பூதான் இப்போ வந்து வச்சிட்ருக்கேன். பூவுமே பார்த்திங்கன்னா இன்னையோட வந்து காலியாகிடுச்சு. நாளைக்கு போய் மறுபடியும் பூ வாங்கிட்டு வந்தால் தான் சாமிக்கு பூ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து பூ வாங்கி ஒரு 15 days இருக்கும். இந்த 15 days எனக்கு சாமிக்கு ரொம்பவே திருப்தியாக நான் வந்து பூ வச்சு பூஜை வந்து பண்ணேன். இப்போ வந்து பூ காலியாகிடுச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பூ வச்சு முடித்ததுக்கப்புறமா நைட்டே வந்து இந்த விளக்கு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து திரி மட்டும் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து முதல்ல ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றினேன். ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாளில் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாத்தையுமே ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றுவேன். இன்றைக்கி பாபாவுக்கு அபிஷேகம்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வாசலில் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு வந்து விளக்கு ஏற்றிடுவேன். அதையும் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றினேன். பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு பாபா கிட்ட மற்ற சாமி எல்லார்கிட்டேயும் என்னுடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து எனக்கு போச்சு. எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. இப்போது சாமிக்கு பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பால், தண்ணி, அதுக்கப்புறம் பூவால் தான் இன்றைக்கி பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பாபாவுக்கு ரொம்பவே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன். பாபாவுக்கு ரொம்ப நாளாகவே ட்ரெஸ் போடாமல் அப்படியே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் வந்து அதுக்கான ட்ரெஸ், பாபாவுக்கான ட்ரெஸ் மாதிரி கிடைக்கல, இருந்தாலும் ஒரு துணி வாங்கிட்டு வந்து அதை வந்து பாபாவோட ட்ரெஸ் மாதிரி ரெடி பண்ணி நான் இன்றைக்கி இதை தான் வந்து போட போகிறேன். அபிஷேகம் எப்படி இருக்குது, பாபாவோட பூஜை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. Thank you.
பாபாவுக்கு அபிஷேகம்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் வாங்கிட்டு வந்திருந்த ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணி பாபாவுக்கு வந்து இன்றைக்கி போட்டு விட்டுருந்தேன். பாபாவோட அந்த கேப் வந்து ரெட் கலர் அப்படின்றதுனால நான் ரெட் கலர் துணி தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அவசரமாக வாங்கிட்டு வந்ததுனால இதே மாதிரி ரெட் கலரில் இருக்க செட் ட்ரெஸ் வந்து கிடைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் வந்து பண்ணியிருந்தேன். கீழவே பாபாவுக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து தீப ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு மறுபடியும் மேலே வச்சு காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கற்பூரம்லாம் காமிச்சு மணி அடித்து இன்றைக்கி வந்து பாபாவுக்கு வந்து சாமி கும்பிட்டேன். வியாழக்கிழமையில் பாபாவுக்கு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடுறது நிஜமாகவே என்னோடய மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்குன்னே வந்து சொல்லலாம். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பாபாவுக்கு இன்றைக்கி சாமி கும்பிட்டீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது பாபாவை மேலே எடுத்து வச்சு நான் எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. பாபாவுக்கு ஆரத்தி எல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பக்கத்தில் தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்றது பற்றி ஒரு வீடியோ வந்து நான் ஆக்சுவலாக ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி படமோ அப்படி இல்லைனா லக்ஷ்மி குபேரர் படமோ இருந்துச்சுன்னா வந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு விநாயகர் வந்து நம்ம கண்டிப்பாக தேவைப்படுவார். எந்த சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கும்பிடணும். நானும் இன்றைக்கி அதே மாதிரி தான் விநாயகரை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா எங்களோட குலதெய்வத்தையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மிக்கு 108 போற்றி சொல்லி நான் வந்து குங்குமாபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா குபேரருக்கு 9 காயின் வச்சு அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் வந்து சொல்லி இன்றைக்கி என்னோட குபேர பூஜையை வந்து ரொம்பவே திருப்தியாக வந்து பண்ணியிருக்கேன். குபேர பூஜை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் பார்த்துட்டு வாங்க. குபேர பூஜை ரொம்பவே நல்லபடியாக நான் வந்து பண்ணி முடிக்க போகிறேன். இந்த குபேர பூஜை வந்து 9 வாரம் அப்படி இல்லைனா 9 மாதம் வியாழக்கிழமையில் பண்ணால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் போன தடவை பார்த்திங்கன்னா இது நான் 4வது தடவையாக பண்ணுறேன். முதல் தடவை வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு தடவை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்ணியிருந்தேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா போன வெள்ளியும் பண்ணியிருந்தேன். இந்த தடவை வியாழக்கிழமையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நிஜமாகவே இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு எல்லா கஷ்டத்தையும் மறந்து சாமிக்கிட்ட நம்மளோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லும்போது எல்லா கஷ்டமுமே என்னை விட்டு போன மாதிரி ஒரு நிம்மதி வந்து இருக்குது. எனக்கு இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா என்னெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் சாமிக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற
நம்பிக்கை மட்டும் இருக்குது, இன்னும் என்கிட்ட இருக்கிற கஷ்டம் எல்லாமே மாறி என்னோடய லைஃப் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி காலையில் வந்து எனக்கு ரொம்பவே பாசிட்டிவாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தேவிகா லங்கோன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.